ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் பாத் பவுடர். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எல்லாம் ரொம்ப கருப்பாகுது, டேர்ன் ஆகுது. அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆயில் ஃபுட்டெல்லாம் நிறைய எடுத்துக்கணும் இல்லைங்களா, அதனால ஸ்கின் ரொம்ப ஆயிலியாக மாறுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் எப்படி நம்ம வீட்லேயே ஒரு ஹோம் ரெமெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் பாத் பவுடர் செய்கிறதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது 300 கிராம் அளவுக்கு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயும் தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி நம்ம வச்சுக்கணும். இப்போ தான் என் வீடியோவை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா, நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த பீட்ரூட் நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு கொலாஜனை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குது. இந்த கொலாஜனை உற்பத்தி பண்ணுற மூலமா நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஈரப்பதத்தை வந்து இது மெயின்டைன் பண்ணும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூவி ரேஸால் பாதிக்கிறதெல்லாம் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம ஸ்கின்னு டேமேஜ் ஆகாமல் நல்லா க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த நீங்கள் வெளியே போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை வாரத்துக்கு 2 நாள் குடிச்சிங்கனாலும் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா கலர் ஆகும். உங்கள் உடம்புக்குமே இது ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த பீட்ரூட் பாத் பவுடர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம எந்தவித கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணல, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை மட்டும் வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அதனால் இதை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த பீட்ரூட் பாத் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மந்த் வரை தாராளமாக வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் ஸ்டோர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அடிக்கடி நீங்கள் வெளியே வைக்கிறீங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் வெயில் எடுத்து உலர்த்தி எடுத்துருங்க. மிதமான வெயிலில் வைங்க, ரொம்பவும் சூடான வெயிலில் வச்சிடாதீங்க. அப்புறம் வந்து அதோட கலர் வந்து கம்மியாயிரும், அது நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இப்போ பாருங்கள், இதை நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் நீங்கள் போட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த அப்போ தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கும் போது நமக்கு அந்த பேக் பண்ணும்போதுமே பவுடர் பண்ணும்போதுமே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் நல்லா பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நல்லா காட்டன் கிளாத்தில் போட்டும் நான் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. பீட்ரூட் பாத் பவுடரை நம்ம வந்து பேக் மாதிரி கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, 1 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்ருக்க பீட்ரூட் பாத் பவுடரோட நீங்கள் வந்து சோத்து கத்தாழை இருக்கிறீங்களா அதோட ஜெல்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் பாத் பவுடரோட 1 ஸ்பூன் மில்க்கையும் ஆட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு லோ ஃப்ளேம் அடுப்பை வச்சுட்டு நான் எடுத்திருக்க பீட்ரூட் ஜூஸை வந்து நான் காய்ச்ச போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 1 கப் எடுக்கிறேன்னா அது வந்து 1/4 கப் ஆகிற வரைக்கும் நான் லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான லெவலில் அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து அது பாயில் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிட்டு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு மேலே தெரியுது பார்த்தீங்களா, திரண்டு வருது ஒரு மாதிரி பபிள்ஸ். இப்போ வந்து நல்லாவே அது வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் எவ்வளோ ஊற்றுனா இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது கையில் வச்சு பார்த்தாலும் நல்ல பீட்ரூட் கலர் அவ்வளோ நல்லா உங்களுக்கு திக்காக தெரிஞ்சுது. ஸோ இதை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிற ஒரு டைமில் நான் அரிசி மாவு இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி நல்லா நீங்கள் பெசரி விடுங்க. கட்டிப்படாமல் உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் கட்டிப்படாமல் பெசரி விடுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா கட்டிப்படாமல் முடிஞ்சளவு பெசரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுங்கன்னா, 1 நாள் வெயில் மிதமான வெயிலில் வைங்க. 1 நாள் வச்சாலே போதுமானது. நல்லா ஒரு ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேதுவாக நீங்கள் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து வெயிலில் வைக்க போகிறேன்.
இப்போ பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா, லைட்டாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்குது, சின்ன சின்னதாக. அதனால் அதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா, நீங்கள் குளித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த பவுடரை நீங்கள் நல்லா ஸ்கின்னில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மைல்டாக ஜென்டிலாக மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு மாதம் யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. நீங்கள் ஃபேஷியல்லாம் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. இதனால் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, நம்ம ஸ்கின்னுமே ரொம்ப நல்லா க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.